வசந்த் டிவி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய திறந்து கொள்ளும் நிகழ்ச்சியிலையும் தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். வேர்ல்டு வைட்ல எல்லாருக்குமே எல்லா கலர்ஸும் பிடிச்ச ஒரு ஃபேவரட் கலராக இருக்கும். என்ன கேட்டீங்கன்னா நான் வந்து கிரீனு இல்லை ரெட்டு அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி எல்லாருக்குமே ஒரு ரெண்டு கலர் பிடிச்ச கலராக இருக்கும். ஆனால் வேர்ல்டு வைட்ல எல்லாருமே எல்லோ அப்படின்ற கலர் தான் ஹைலைட்டிங்காக பயன்படுத்துறாங்களாம். எந்த ஒரு விஷயத்தை ஹைலைட் பண்ணாலும் அதை எல்லோவில் தான் ஹைலைட் பண்ணுவாங்க. ரீசன் என்ன, எல்லோவில் அட்ராக்ஷன் ரொம்பவே அதிகமாக இருக்கும், கிராபிங் ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால எப்போ எது சொன்னாலும் சரி இல்லை பஞ்ச் ஆஃப் வேர்ட்ஸ் இருந்தாலும் எல்லோவை அழகாக ஹைலைட் பண்ணாங்கன்னா அந்த புக்கில் இருக்கக்கூடிய பல்லாயிரம் வேர்ட்ஸையும் தாண்டி அந்த எல்லோவில் ஹைலைட் பண்ண வேர்டு மட்டும்தான் தெரியும். அதனால தான் எல்லோவை ஹைலைட்டராக யூஸ் பண்ணுறாங்க. எமர்ஜென்சியாக சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா பொட்டேட்டோவையும் பட்டரையும் சாப்பிடுங்க. இதை சாப்பிட்டா ஒரு மனுஷன் உசுரோடையும் ரொம்ப நாள் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பொதுவாக ஒரு மனிதனுக்கு உணவு அப்படின்றது ரொம்பவே முக்கியம், தண்ணி அதை விட ரொம்ப முக்கியம். ஆனால் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு எல்லா உணவுலாம் அவசியம் கிடையாது, பொட்டேட்டோ பட்டர் இது இருந்தாலே போதும். பொட்டேட்டோவில் தேவையான கார்ப்ஸ் இருக்குது, பட்டரில் தேவையான கொலஸ்ட்ரால்ஸ் இருக்குது. இது நம்மளுடைய உடம்புக்குள்ளே போனாலே நம்மளால் அதிக நாள் உயிர் வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குன்னு இதை மட்டுமே சாப்பிட்டுருக்கக்கூடாது, வேறு வழியே இல்லை. உலகாரியில் சுச்சுவேஷன் அப்படின்னா சாப்பாடுறதுக்கு இது மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னா போதும்பா, அதை வச்சே நீ பொழைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆக்வர்ட் சைலன்ஸ் அப்படின்றது இப்போ வரைக்கும் யூஎஸில் இருக்குது. யாராவது ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டப்புன்னு ஒரு 4 செகண்ட்ஸ் சைலண்ட் ஆயிடுவாங்களாம். உடனே ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களும் புரிஞ்சுப்பாங்க, அவங்களுக்கு பேச இஷ்டம் இல்லை போல், இல்லை வேறு ஏதோ யோசனையில் இருக்காங்க போல், பேசாமல் நம்ம அப்புறம் வந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லி எழுந்திரிச்சு போயிடுவாங்களாம். அதனால தான் ஒரு சில பேர் இல்லை, நீங்கள் ஹாலிவுட் படத்துலேயே பார்க்கும் போது திடீர்னு பேசிகிட்டு இருப்பாங்க, அப்படியே ஒரு இடத்த ஒத்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, அதுவும் ஆக்வர்ட் சைலன்ஸ் தான். கேஷ்யூஸ் எல்லாம் ஒரு நட்ஸே கிடையாது, அதெல்லாம் ஃப்ரூட்டு சீட்ஸு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. கேஷ்யூ நட்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாம் சொல்லலாம், ஆனால் ஃப்ரூட்டுக்கு வெளியே வளரக்கூடிய ஒரு சீடு தான் கேஷ்யூ நட்ஸ். ஸோ இப்போ இந்த சீடுன்னு சொல்கிறதா, நட்ஸ்ன்னு சொல்கிறதா, ஃப்ரூட்டுன்னு சொல்கிறதா? ஒன்ஸ் அப்பான் அ டைம் இந்த பேபிஸ் எல்லாரும் பிறந்ததுக்கப்புறமா கையில் எல்லாருக்கும் ஒரு டேக் கட்டுவாங்க, அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? ஸோ அந்த டைமில் இந்த அம்மாவுக்கு இந்த கலர் தான், 10 ஏன்னா 10 ஏ அப்படின்ற மாதிரி அம்மாவுக்கும் குழந்தைக்கும் ஒரு டேக் மாட்டியிருப்பாங்க. ஆனால் அந்த டைம்லேயே நிறைய குழந்தைகள்லாம் மாறிடுச்சு அப்படின்ற மாதிரியும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரில. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 18 குழந்தைகள் கை மாறி போயிடுது, அவங்களுடைய அம்மா தெரியாமல் மாறி போயிடுது அப்படின்ற மாதிரிலாம் கண்டுபிடிச்சிருந்தாங்க ஒரு டைமில். இப்போ சிஸ்டமே வேறு, எல்லாருக்கும் ப்ரைவேட் ரூம்ஸ் வந்துருச்சு. பட் இருந்தாலும் அந்த ஒரு டைமில் எல்லாருக்கும் கலரும் இருக்கும் இல்லையா? ஸோ ரெட் கலரில் இருக்கும், அதில் 10 ஏன்னு இருக்கும், ப்ளூ கலரில் 10 பி அப்படின்னு இருக்கும். நிறைய பேர் இந்த கலரை மட்டுமே பார்த்துக்கிட்டு குழந்தைய மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்களாம். அந்த டைமில் இது ஒரு பெரிய இஷ்யூவாச்சு. உங்கள் வீட்டில் டஸ்ட்டே இருக்காது, எல்லாத்தையும் நீங்கள் வரிசையாக க்ளீன் பண்ணிடுவீங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய கிளாப்ஸை கொடுத்துடலாம். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய டஸ்ட் எல்லாமே உங்களுடைய உடம்புல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டெட் ஸ்கின் செல்ஸா இப்போ வரைக்கும் உங்களுடைய உடம்புல தான் அதிகமான டஸ்ட் இருக்குது, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய டஸ்ட் எல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன தான் குளிச்சாலும் குளிச்சுட்டு வெளியே வந்து கொஞ்ச நேரம் உட்காரோம் இல்லையா, அதிலேயே டஸ்ட் எல்லாம் பிறந்து உங்களுடைய ஸ்கின்ல உட்காந்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. குளிச்சாலும் ஒரு சில டஸ்ட் எல்லாம் போகாதப்பா, அந்த மாதிரி கொடூர டஸ்ட் எல்லாம் இருக்குது, ஷோராக இருங்க. இன்றைக்கும் நம்முடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோடு உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அண்டர்லேன் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜய்ஸ்ரீ, டேக் கேர்.